இன்றைக்கி சோயா பீன்ஸில் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் தனியா, அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது இது கறி குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த குருமா நல்லாயிருக்கும். இது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. இது சூடு ஆறின பிறகு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு அது பொரியட்டும். சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன், அதை முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வரணும். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்த பிறகு ஒரு கப் சோயா பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எல்லாத்தையும் கலந்து விடலாம். உப்பு பத்தலை, அதனால் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா வேகட்டும். இடையில எடுத்து இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிக்கும், அதனால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இடையில எடுத்து வெந்துருச்சான்னு அப்போ பார்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றின பிறகு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை பிச்சு போட்டுடலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி போடும்போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.